மனப்பாடத்தை கொள்கையாக கொண்ட கல்வி நிறுவனத்தில் நின்று கொண்டு மாணவர்கள் முன்னால் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பற்றி ஒரு பேச்சாளர் உரையாற்றினார் என்றால் எவ்வளவு பெரிய முரண்பாடாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இங்கு பேச வேண்டியது யானை மீது பிணைக்கப்பட்டுள்ள சங்கிலியின் வரலாற்றை பற்றியும் அதன் நடைமுறை சிக்கலையும் தான் தவிர அந்த கல்விக் கொள்கை மற்றும் கல்வி முறைக்கு ஆதரவாக நின்று பேசுவது என்பது பாகனின் நலன் சார்ந்தது தவிர அது எந்த விதத்திலும் யானைக்கு ஆதரவானது அல்ல இங்குதான் டிபிஎஸ்ஏ கழகம் கல்வி நிலையத்திற்கும் குழந்தைக்கும் உள்ள உறவையும் கல்வி நிறுவனத்தில் உள்ள ஆசிரியர்களின் பாத்திரமானது குழந்தையின் உளவியலுக்கு எதிர்மறையாக உள்ளன ஆம் கல்வி நிறுவனம் மூலம் ஏவப்படும் வன்முறை பற்றியும் அதன் கொள்கையும் அத்தனியானின் உளவியல் போக்குக்கு எதிராக உள்ளன மாணவர்களின் ஆவலை கண்டிருந்து அதற்கு ஏற்ப பாடத்திட்டத்தை அமைக்காமல் சமூக தொழிற்சாலைக்கு ஏற்பதான் அமைக்கப்பட்டுள்ளன அறிவு என்பது அறைக்குள் வளர்ச்சியடைவதில்லை அறிவு என்பது ஆசிரியரால் வளர்ச்சியடைவதில்லை மாறாக ஒரு பொருள் பயன்பாடு சார்ந்து அறிவு வளர்ச்சி அடைகின்றன இங்கு பொதுவாக அறிவு என்கிற சொல்லாடல் பேசப்படுகிறது ஆனால் அறிவு என்றால் என்ன கூட அவர்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அறிவு என்றால் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிவதில்லை ஆம் அறிவு என்பது பொருளை பயன்படுத்தி அதன் மூலம் கிடைக்கும் செய்முறைதான் அறிவோ தவிர காலகாலமாக இந்த சமூக கல்விக் கொள்கையாக உள்ள மனப்பாடம் மன பதிவிலிருந்து பயன்படுவது என்பது அறிவு ஆகாது ஏனெனில் அது வெறும் தகவலே தவிர அறிவு அல்ல அதே போல புத்தி மற்றும் ஆக்கம் என்பதை இந்த சமூக கல்வி வார்த்தையை சடங்குக்கு கூட பயன்படுத்துவதில்லை ஆம் புத்தி என்பது சூழலை எதிர்கொள்ளும் கையாளும் திறனாகும் ஆக்கம் என்பது புதிய ஒன்றை படைக்கும் தகுதியாகும் இங்கு சொல்வதை கேட்டு வேலை செய்யும் நடத்தை கொண்டவனை சமூகம் ஊக்குவிக்கிறது தவிர புத்திசாலியையோ படைப்பாளியையோ அல்ல ஒரு தனியானின் நலம் சார்ந்தது அல்ல இந்த கல்விச் சுரண்டும் உடமையாளர்களின் வளர்ச்சிக்கானது இவ்வாறான கல்வி முறைகளையும் கல்விக் கொள்கையும் டிபிஎஸ்சி கழகம் அறிவியல் அடிப்படையில் விமர்சிக்கின்றன மனநோய் தீர்ப்போ, மனநலம் காப்போம் இப்படிக்கு தமிழ்நாடு உளப்பகுப்பாய்வு அறிவியல் கழகம் நன்றி உரையாடல் தொடரும்